ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மக்கு ரொம்பவே சூப்பரான சில்லுன்னு இருக்கக்கூடிய ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தி, எல்லா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். இந்த வீடியோ பக்கத்து முன்னாடி டீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோங்கிறது காட்டுறேன். நெக்ஸ்ட் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆரஞ்ச், ஆப்பிள், வாழைப்பழம், பச்சை திராட்சை. நான் ஆரஞ்சை அப்படியே ஃப்ரூட்டாக போட போகிறதுல நான் இந்த ஜூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ இதில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி ஜூஸை எடுத்துக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து மேஷ் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக தான் நீங்கள் மேஷ் பண்ணணும். எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒன்றா போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன். இஷ்டம் இருந்துச்சுன்னா பச்சை திராட்சைக்கு பதிலாக கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஆப்பிள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஆப்பிள் 3 கிளாஸ் வந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மேங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ, பைனாப்பிள், பப்பாயா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மேஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்துருக்க ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பவுடர் பண்ண சுகர் சேர்க்க போகிறேன். உங்களோட ஃப்ரூட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கப்புறம் நான் 4 ஸ்பூன் சேர்த்தேன். என்னோட அந்த ஆரஞ்ச் ஜூஸில் ரொம்பவே புளிப்பாக இருந்தனால நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். பவுடர் சுகர் தான் சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்வீட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேடாக பண்ணது. ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு இது சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சேர்த்தாமே வெறும் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலோடு சேர்க்குறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஃப்ரூட் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ஜூஸை வந்து நீங்கள் உடனே குடிக்கலாம், இல்லை அப்படின்னா சில்லுன்னு குடிக்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் எப்படி நீங்கள் குடித்தாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இந்த பாதாம் பால், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பைனாப்பிள் இல்லை ஆனால் உங்களுக்கு பைனாப்பிள் பிடிக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதுவுமே அந்த ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். பப்பாயா கூட உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் மேங்கோ, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸில் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.